ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः श्लोकं 108 65 अव्यक्तनाम्नि परमेशशक्तिः अनाद्यविद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत्सर्वमिदं प्रसूयते अव्यक्तनाम्नि परमेशशक्तिः अनाद्यविद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत्सर्वमिदं प्रसूयते நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பேரை கேட்கிறதா அனாத்மா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு விவரமா பார்த்துட்டு வரோம் அதுல வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் பார்த்துட்டு இப்போ நூத்தி எட்டுலேருந்து காரண சரீரத்துக்குள்ள என்டர் பண்றோம் சரியா சரி அப்ப போன கிளாஸ்ல காரண சரீரம்னா ஒரு என்ன அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷனை நம்ம சுருக்கமா பார்த்தோம் அப்போ அந்த காரண சரீரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எது காசல் பாடியோ அல்லது எது காரணமோ அது காரண சரீரம் அதே தானே சொன்னேன் திரும்பி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது காரண சரீரம் இது எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னா இந்த டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எந்த இடத்தில் ஒடுங்குகிறதோ எங்க ரிசால்வ் ஆகிறதோ அது காரண சரீரம் ரிசால்வ் ஆகிறது நமக்கு தெரியறதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா தெரியும் 100% தெரியும் ரிசால்வ் ஆகிறதுனால தான் உங்களால நல்லா தூங்க முடியறது டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்றது வந்து காரண சரீரம் ஏன்னா
சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட். சரி, அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, காரணத்துக்கு பீஜம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பீஜ அவஸ்தா அல்லது ரிசால்வ்டு ஸ்டேட்டுங்கிறது வந்து எப்படி ஒரு விஷயமானது வியக்தம் அவ்வக்தம் ஆகிறதோ, இதையும் நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். எது வியக்தம் எது அவ்வக்தம் அப்படின்னா, எது வெளி தோற்றத்துக்கு இருக்கிறதோ அது வியக்தம், எது வெளி தோற்றத்துக்கு வராம இருக்கிறதோ அது அவ்வக்தம். ஸோ இந்த அவ்வக்த நிலை தான் காரண சரீரம். சரி, காரணம்னா அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது காரணமா இருக்கோ அது காரண சரீரம். ரொம்ப சிம்பிள், சரியா? ஓகே. அப்போ இந்த பீஜ சரீரம் அல்லது இந்த பீஜ அவஸ்தா வந்து உதாரணமா பார்த்தோம், எப்படி வந்து விதையில மரம் அவ்வக்தமா இருக்கோ, கரெக்ட்? மரம் ஆலமரம் இத்தினோண்டு விதையில அவ்வக்தமா இருக்கு, அந்த விதையிலேருந்து தான் மொத்த மரமும் வருது. அந்த விதை இல்லைன்னா, அந்த சீடு இல்லைன்னா மரம் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் அந்த சீடை வந்து நீங்க வறுத்துட்டேன்னா அது ஜெர்மினேட் ஆகாது, சரியா? அதே மாதிரி இங்க இந்த காரண சரீரம்னு சொல்லும் போதே இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கிறார். ஏன்னா காரண அவ்வக்தம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, சரீரம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் சொல்லும் போது சரீரம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம். நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும்னா, பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சபூதம்ங்கிறது பிரபஞ்சமா இல்லையா? பிரபஞ்சம். ஸோ டைரக்டாக வந்து நம்ம சரீரத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரீரம் சொல்லிட்டாலே பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிய வைக்கிறதுக்காக சரீரம் பிரபஞ்சம் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவோம். பிரபஞ்சம் சொல்லிட்டா யூனிவர்ஸ்ன்னு சொன்னால் அதில் நான் இன்க்ளூடட், சர்வே பவந்து சுகினஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா எங்கள் ஆற்றுல எல்லாரையும் அவாலையும் நன்னாவை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் என்ன அர்த்தம், ஏன் இதை திருப்பி பண்ணுறோன்னு தோணும். சர்வே பவந்துன்னா நீ இன்க்ளூடடா இல்லையா அதில், சரியா? அது மாதிரி சரீரம்னு சொல்லிட்டாலே அது பிரபஞ்சத்திலையும், பிரபஞ்சத்தில் சரீரம் ஒரு விஷயம், கரெக்டாக? அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வக்தம் வியக்தம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி தத்துவ போதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தூல சரீரமானது ஆறு விதமான மாறுதலுக்கு உட்பட்டது, ஷட்விகாரம் அப்படின்னு சொல்றோம். என்ன ஷட்விகாரம்? அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி. ஜனனமும் மரணமும் ஆறு மாற்றங்களில் ஒரு விஷயம். ஜனனமும் ஒரு மாற்றம், மரணமும் ஒரு மாற்றம், சேஞ்சை குறிக்கிறது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், டெத்துங்கிறது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், காலங்காத்தால கோவிலுக்கு வந்திருக்கோம், இந்த விஷயமா பேசுறது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இல்லாம போயிடுறது அப்படின்னு அர்த்தம். நேத்தி மட்டும் நல்லா பேசிட்டு இருந்தார், போயிட்டார், இப்ப இல்லை. அப்ப இருக்கார் இல்லை, இருக்கு இல்லை அப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம். அந்த இடத்துல நம்மளுடைய என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லாமல் எதுவும் போவதில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் நியாயமா சொல்றீங்க, என்ன உன்னால தொட்டு தழுவி பேசி கொஞ்சி குலாவி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வியக்தமா இருக்கு, அப்படி இல்லைன்னா அவ்வக்தமா இருக்கு. இந்த சரீரம் உட்பட வியக்தம் அவ்வக்தம், ஜனனம் வியக்தம், உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து அம்மாவா போறீங்க, நீங்க வந்து அப்பாவா போறீங்கன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், அஸ்தி பிறக்கும் போது ஜாயதே, குழந்தை வளரும், சரீரம் வந்து விகாரம் அடைஞ்சு வளர்ந்து ஓரளவுக்கு மேல இப்பெல்லாம் படி ஏற முடியல, டாக்டர் வந்து முட்டி தேஞ்சு போயிடுதுன்னு சொல்றார், கரெக்ட்? அப்படிதான் ஆகும். அபக்ஷியதே,
எப்படி வளர்ந்ததோ அப்படி ரிசால்வ் திரும்பி இதுவாகும். ஒரு நாளைக்கு உடம்பு திரும்பி எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, வியக்தமாக இருந்தது அவ்வக்தமாகிறது, அவ்வக்தமாக இருந்தது வியக்தமாகிறது. அதே மாதிரி மொத்த சிருஷ்டி, மொத்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கு, மொத்த யூனிவர்ஸும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது வியக்தமாக இருக்கு. பிரளயம் சொல்லுவோம், மகா பிரளயம் சொல்றோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, வியக்தத்திலேருந்து அவ்வக்தம் ஆகிறது. இப்ப வியக்தம் அவ்வக்தம்னே சொல்லிட்டு இருக்கேலே, வியக்தம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன், அதை தான் நம்ம கிரியேஷன் படைப்பு படைச்சான் அப்படிலாம் சொல்றோம். அவ்வக்தம் அப்படின்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், காரண அவஸ்தா. புரியறது இல்லையா? அனுபவத்துல இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது. ஆனா இருக்கா இல்லையான்னா இருக்கு, இதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எது காரணம் அப்படின்னா, எது அவ்வக்தமா இருக்கிறதோ அது அந்த நிலைக்கு பேரு காரணம். அப்போ சரீர நிலைமையில சொல்லும் போது டீப் ஸ்லீப் நம்ம காரண சரீரம்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்தின் சொல்லும் போது காரண பிரபஞ்சம்னு சொல்லுவோம். ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண சரீரம் காரண பிரபஞ்சம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக எடுத்து சொல்லுவோம். அப்போ காரணத்துல எல்லாமே ரிசால்வ் ஆகிறது, எல்லாமே அவ்யக்தம் ஆகிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னா, பிரபஞ்சமும் சரீரமும் எல்லாம் ஒரே அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது, அவ்யக்த ஃபார்முக்கு போயிடுறது. அப்ப என்ன ஆகுறதுன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மைக் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நீங்க என்ன பாக்குறீங்க நான் உன்ன பாக்குறேன், கரெக்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத சிச்சுவேஷன் ஆயிடுறது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோடைய டுவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நில காரணம். என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சல் தூக்கத்துல, என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல் டீப் ஸ்லீப்ல, இந்த கேள்வியே தப்பா இருக்கு. ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்ல தூக்கம் இருக்கும், கரெக்டா? அப்போ எந்த விதமான சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அது சப்ஜெக்ட்னா யார் அனுபவிக்கிறானோ அவன் சப்ஜெக்ட், எதை அனுபவிக்கப்படுறதோ அது ஆப்ஜெக்ட். இது அனுபவிக்கிறேன், இது நான் அனுபவிக்கிறேன், இது இருக்கு. இந்த டுவாலிட்டி டெம்பரரியா இல்லாம இருக்கிறனால காரணம். நான் ஒரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ, சரியா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சயின்ஸ்ல எப்படி சொல்றதோ, மேட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. அது எங்கேருந்து கண்டுபிடிச்சான், இங்கேருந்து தான் கண்டுபிடிச்சான். நம்ம படிக்கும் போது சயின்ஸ் தான் அப்படி சொல்றது பாரு அப்படின்னு நினைப்போம், முன்னாடியே சொல்லிடுது. கிளியர்? பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனக மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ர சித்ரீகிருதம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அப்புறம் கீதால, அவ்யக்தாதீனி பூதானி தக்த மத்யானி பாரத அவ்யக்தா நிதனான் ஸ்ரேயா தத்ர கா பரிதேவனா. எது ஜெகதா, ஏ அர்ஜுனா, எது இல்லாம போயிடும் நினைக்கிற, எது இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க, இந்த மொத்த பிரபஞ்சம் உன்னுடைய உடம்பு மனசு உட்பட எல்லாமே வியக்தம் அவ்வக்தம், இல்லாமல் எதுவும் போவதில்லை அப்படின்னு மேட்டர் லெவல்லே சொல்ற. அதை தான் இங்க என்ன காயின் பண்றாருன்னா, இந்த காரண சரீரம் தான் காரண பிரபஞ்சத்துல லெவல்ல மாயா அப்படின்னு சொல்றோம். காரணம் காரண அவஸ்தாக்கு என்ன பேரு, மாயா. என்ன காரண அவஸ்தான்னு சொல்றேன்னா, காரண பிரபஞ்சத்தையும் காரண சரீரத்தையும் சேர்த்து குறிக்கிறது வந்து, இந்த காரண ஸ்டேட்டை குறிக்கிறது, இந்த அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டை குறிக்கிறது வந்து காரண அவஸ்தா, அல்லது இன்னொரு பேர் என்ன, மாயா. நம்ம பாட்டு தான் கேட்டிருப்போம் நினைக்கிறேன், மாயா மாயா மாயா. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெகத்தெல்லாம் மாயா அப்படின்னு நிறைய கேட்டிருப்போம், கரெக்ட். அந்த விஷயத்தை வந்து டைரக்டா சாஸ்திரபூர்வகமா என்ன சொல்லியிருக்குங்கிறத வந்து நம்ம காரண சரீரம் மூலியமா அதை பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து மாயா அப்படின்னா ஏதோ
ஏதோ ஒரு மிஸ்டிக் விஷயம்னு இல்லை, மிஸ்டிக் விஷயம் மாயா இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, மொத்த ஜகத்து ரிசால்வ்டு ஸ்டேட்டு மாயான்னு சொல்லப்படுறது, புரியுறதா? அந்த மாயாவை தான் இந்த 108 டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு ஒரு சொல்லு ரொம்ப முக்கியம் இந்த 108 ஸ்லோகத்தில். சரி, அப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வியஷ்டி சமஷ்டின்னு இருக்கு, இண்டிவிஜுவல் லெவல் டோட்டல் லெவல். இதையும் சொல்லிட்டா நமக்கு பேசும்போது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். எது இண்டிவிஜுவல் லெவல்னா அது வியஷ்டி, டோட்டலாக பேசும்போது அது சமஷ்டி. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் லெவலில் காரண சரீரம், டோட்டாலிட்டி லெவலில் பிரபஞ்சன் லெவலில் அது மாயான்னு அர்த்தம். அதை வியஷ்டி சமஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? சரி, இது எல்லாமே பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போது எங்கெல்லாம் நமக்கு டிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஏற்படுறதோ அங்கே என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஜாகிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தான்னு சொல்லுவோம். கரெக்ட். இப்போ நீங்கள் எந்த அவஸ்தாவில் இருக்கேல்? ஜாகிரத அவஸ்தா. மார்னிங் கிளாஸ்னால எல்லாருமே ஜாகிரதா சொல்கிறேன். சரி, அப்போது இங்கே எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கனவில் என்ன ஆகிறது? இன்டர்னல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் மற்ற டிவிஷன்லெஸ் ஸ்டேட் வந்து காரணம். ஸோ திருப்பி திருப்பி அதே விஷயத்தை தான் நான் இப்போ எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் அது முடிஞ்சது, இது தொடஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஸ்லோகத்துக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது எது வந்து காரண சரீரமோ அது அவித்யா, எது காரண பிரபஞ்சமோ அது வந்து மாயா. சரியா? ஓகே, வெஸ்டி லெவலில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் தெரியாமல் இருக்கிறது காரண சரீரம், அது அவித்யா. காரண பிரபஞ்சம் வந்து மாயா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதை பேஸ் பண்ணி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, இந்த அனாத்மா அப்படின்னு சொல்லும்போது ஷரீர திரயம்ங்கிற விஷயம் நம்ம காயின் பண்ணும்போது, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்போ அந்த காரண சரீரம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா அவ்யக்தமா இருக்கு, அதுதான் மாயா. அந்த மாயா எப்படிப்பட்டதுங்கிற விஷயத்த எடுத்து சொல்ல போறார். சரியா? அப்போ இந்த ஸ்லோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, அவ்யக்த நாம்னி. சரியா? இந்த இடத்துல வந்து அவ்யக்த நாம்னி, அவ்யக்தம் பொட்டன்ஷியல் ஃபார்ம் அல்லது சீடு ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், வெளி தோற்றத்துக்கு வராமல் இருக்கிறது. மொத்த மேட்டர் இருக்கு இல்லையா, எது மேட்டர்? மொத்த ஜகத்துடைய அந்த மேட்டர் சீடு ஃபார்ம் தான் மாயான்னு சொல்கிறோம், இல்லை காரண அவஸ்தான்னு சொல்கிறோம். யோசிச்சுப்பார், அந்த ஆலமரம் எக்ஸாம்பிள் யோசிச்சுப்பார். எவ்வளோ பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் திரும்பி விதையில இருக்கு. கிளியரா? இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். சரி, அது வந்து அவ்யக்தம். ரெண்டாவது சொல் என்ன? பரமேஷ சக்தி. மாயா எப்படிப்பட்டது? பரமேஸ்வர சக்தி. சக்தி அப்படின்னு குறிக்கிறது. சக்தினா என்ன? சக்தினா சக்தி, பவர். கரெக்ட். இங்க என்ன பவர் அப்படின்னா, கிரியேட்டிவ் பவர். இந்த மொத்த ஜகத்து, இந்த கிரியேஷன் சொல்றோம் இல்லையா, அன்மேனிஃபெஸ்ட மேனிஃபெஸ்ட் ஆக, அவ்யக்தத்திலேருந்து வியக்தம் ஆக்கிறதுக்கு ஒரு பவர். எந்த பவரை கொண்டு, எந்த சக்தியை கொண்டு அவ்வக்தமானது வியக்தமா எனக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதை தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்தது, உற்பத்தி ஆச்சு. சயின்ஸுக்கு போனோம்னா பிக் பேங் தியரி எல்லாம் சொல்கிறான். பிக் பேங் தியரி ஒரு 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 சின்ன பார்ட்டு தான் டோட்டல் கிரியேஷனோடது. நம்ம உபநிஷத் படித்தாலே அவனுக்கு கிரியேஷன் விஷயம் என்னன்னு ஓரளவுக்கு ஈஸியாக அவனால் கிராஸ் பண்ண முடிஞ்சிடும், ஈஸியாக. கிளியரா? அப்போது இந்த சக்தின்னு சொல்கிறது வந்து கிரியேட்டிவ் பவர், அவ்யக்தத்தை வியக்தமாக உனக்கு இந்த பிரபஞ்சமாக இருக்கிறதுக்கு கிரியேட்டிவ் பவர். சக்தி, சக்தி அப்படின்னா பவர். அந்த பவர் யாருக்கிட்ட இருக்கும்? யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கணும், சக்தி மட்டும் தனியாக இருக்காது.
உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கு, எனக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கு. கரெக்டா? சக்தி மட்டும் தனியா இருந்ததுன்னா நீங்க கேட்கிற சக்தியெல்லாம் இங்க அமைச்சிடலாம், நான் பேசுற சக்தியெல்லாம் இங்க அமைச்சிடலாம், நம்ம யாரும் இங்க வர வேண்டாம், கிளாஸ் பாட்டுக்கு நடக்கும். அது வந்து லாஜிக்கலாவே இல்லை. கரெக்ட்? அப்ப எந்த சக்தியா இருந்தாலும் சக்திமானை சார்ந்தது. கரெக்டா? சோ பவர்ன்னு சொன்னாலே அது எப்படி இருக்கு, இந்த பவர் யாரிடத்தில் இருக்கோ அவனை சார்ந்திருக்கு அல்லது டிபெண்டா இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த மொத்த மாயா, இந்த காரண அவஸ்தா, இந்த மேட்டர் பரமேஷ சக்தி அப்படின்னு சொல்லும் போது இந்த மொத்த விஷயம் எதை சார்ந்திருக்கு, யார சார்ந்திருக்கு? பரமேஷா. யாரு பரமேஸ்வரா? பரமேஷகனா யாரு? பரமேஸ்வரா. அந்த பரமேஸ்வரா யாரு? ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரா யாரு? பரபிரம்மன். அந்த பிரம்மன் யாரு? ஆத்மா, கான்சியஸ்னஸ். வந்துருதா? பரமேஷகன அர்த்தம் இருக்கு. பரமேஷ அப்படின்னா கான்சியஸ்னஸ், ஆத்மா, பிரம்ம. அப்போ இந்த மொத்த ஜகத்து யார சார்ந்திருக்கு? யார சார்ந்திருக்கு? ஆத்மாவை சார்ந்திருக்கு, கான்சியஸ்னஸ் சார்ந்திருக்கு, என்ன சார்ந்திருக்கு அப்படி அவ சொல்றேன். ஆர் யூ ஷுர், கான்ஃபிடென்ட்? லாக் பண்ணிடலாமா? ஆனா சயின்ஸ் என்ன சொல்றது? மேட்டருக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்குன்னு சொல்றது. வேதாந்தம் என்ன சொல்றது? எது உண்மை? கான்சியஸ்னஸ் சார்ந்துதான் மொத்த மேட்டரே இருக்கு. நம்ம என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம் இப்போ? டிஃபரன்ஸ் புரியுதா? நம்ம இதெல்லாம் நல்லா படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி பிஹெச்டி எல்லாம் பண்ணி அப்போ நேர ரெண்டு பூமி வந்து போய் ஒரு அர்த்த பூமி சுத்தின்றே இருக்கும்போது தன்னுடைய ரெவல்யூஷன்ல ஏதாவது ஒரு காமெட் வந்து இடிச்சிருது அப்படின்னா எல்லா விதமான உயிரினம்லாம் போயிடும். ஏன்னா என்டையர் அர்த் வில் பி டெஸ்ட்ராய். அப்ப என்ன ஆகும்? சயின்ஸ் பிரகாரம் மேட்டர் மட்டும் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்காது. அந்த மேட்டர் இருக்கிறது, மேட்டர் இல்லாம போகிறதே நம்ம டிஃபீட் பண்றோம். இங்க எதுவுமே இல்லாம போகல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ரெண்டாவது, கான்சியஸ்னஸ் வந்து மேட்டருக்கு கன்ஃபைன்டு கிடையாது அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கிறோம். நம்ம மேட்டர் கான்சியஸ்னஸ் மேல டிபெண்டா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது வந்து கான்சியஸ்னஸ் எப்பவுமே இருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம், இங்க புரிஞ்சுக்கணும். மேட்டரே கேனாட் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுனா கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லது ஆத்ம சைத்தன்யம், ரெண்டு ஒண்ணுதான். சரியா? அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சக்தின்னு சொன்னா, பவர்னு சொன்னா, பவருடைய லோக்கஸ் இருக்கணும். அந்த பவருடைய லோக்கஸ் என்னது? கான்சியஸ்னஸ், ஆத்மா அப்படிங்கிற பரமேஷ சக்திங்கிற விஷயத்துக்கு சொல்லு. அப்போ இந்த மொத்த பவர் ஆஃப் கிரியேஷன், இந்த உள்ள ஜகத் அப்படி தோன்றி இருக்கிறதுனா அது என்னுடைய சக்தினால. அழகா ஒரு நான் ஸ்லோகம் இருக்கு, என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. என்னுடைய என்னுடைய மாயாவை கொண்டு நான் இந்த மொத்த சிருஷ்டியாக, இந்த சிருஷ்டியில ஒருவனாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் பகவத்கீதால கிருஷ்ணர். இது எல்லாம் என்னுடைய மாயா. இப்ப புரியுறதா மாயாவோட சொல்லுக்கு விஷயம்? பல கவியே சகுணம் இல்ல நாலாவது அத்தியாயத்தில் மம மாயா சம்பவா அப்படின்னு வருது. சரி, அப்போ பரமேஷ சக்தி அப்படின்னு சொல்லும் போது பரமேஸ்வரனுடைய சக்தி. இப்ப இந்த ஜெகத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், இந்த வேர்ல்டை எப்படி நீங்க பெர்சீவ் பண்ணணும்? பரமேஸ்வரனுடைய சக்தின்னு பண்ணணும், ரைட்? அடுத்த லெவல் என்ன? அந்த பரமேஸ்வரன் யாரு? பரமேஸ்வரன் என்னுடைய சக்தி. எந்த கான்டெக்ஸ்ட்ல? உடம்பு மனசை வச்சு இல்லை. அந்த இடத்துல நாங்கிற அந்த காக்னிஷன் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். நான் ஆத்மாங்கிற விஷயம் போகும்போது மொத்தமும் என்னுடைய சக்தி, என்னுடைய சக்தினால இது
தோன்றி இருக்கிறது. இது நம்பிக்க முடியறதா, இது பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பா. ஒரு 5 மணி நேரம் முன்னாடி நீங்க ஒரு கனவு கண்டிருப்பீல், கரெக்ட். அந்த கனவுல யாரு சிருஷ்டி பண்ணா, யாருடைய பவர் அது, எவ்வளோ என்னெல்லாம் வந்தது. சில நேரத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எழுந்துருந்தோம், கிளாஸு கண்டிப்பாக போயிடும் அப்படின்னா கனவுல கிளாஸை வந்து எழுந்துக்கவே முடியாமல் தூங்கி போயிடுற மாதிரிலாம் கனவு வரும். ஐயோ தூங்கி போயிட்டேன், கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன் ஹா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 5 மணியா. அப்பா நல்ல வேலை அது கனவு, கரெக்டாக கிளம்பிடலாம் கிளாஸு. இந்த மாதிரிலாம் கனவு வருமா? புரியுதா? அப்போ அங்கே அங்கே அந்த கிளாஸ் அங்கே கோவில் அந்த விஷயம் அங்கே கிளாஸை மிஸ் பண்ணுறவன் யார் சிருஷ்டி பண்ணா, ஹூ கிரியேட்டட் இட், அது யாருடைய சக்தி? புரியுறதா? கிரியேட்டிவ் பவர்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன், சரியா? அப்போது என்ன நான் அப்படின்னு அந்த லிமிட்டெட் பீயிங் அந்த அந்த டைமென்ஷன்லேயே என்னால் மொத்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ண முடியறது இல்லை, கரெக்ட். அப்படி வச்சுக்கிறோம்ல நம்ம. அப்போ பாரு, அந்த நான் உடைய ஆக்சுவல் லட்சிய அர்த்தம் அதோடைய மீனிங் தான் அகம் ஆத்மா, அகம் பிரம்ம. அந்த பிரம்மனுடைய ஒரு தோற்றம், பிரம்மனுடைய ஒரு இதுதான் மொத்த சிருஷ்டி. மாயா பிரம்மாஸ்ரயா, புரியுறதா? அது பரமேஷ சக்தி. கிளியரா இப்போ? சரி, பரமேஷ சக்தி. அடுத்தது என்னது? அநாதிகி. அப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? காரண சரீரம், காரண பிரபஞ்சம், மாயா, அவ்யக்தா, பரமேஷ சக்தி, அநாதி. எல்லாத்துக்கும் நடுவில் ஈக்குவல் டு ஈக்குவல் டு போட்டுக்கணும். கிளியர்? அநாதிகி. இந்த மாயா எப்படிப்பட்டது? அநாதி. அநாதினா என்ன? ஆதி அப்படின்னா என்ன? பிகினிங். ரொம்ப நாள் முன்னாடி இல்லை. ஆதினா பிகினிங், ஆரம்பம். அநாதி அப்படின்னா ஆரம்பம் அற்றது, பிகினிங்லெஸ். இது பிகினிங்லெஸ். மொத்த இந்த சிருஷ்டி அது காரணமா மாயா, பிகினிங்லெஸ். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயா. நான் அஜன், அஜன்னா பிறப்பற்றவன், அதாவது நான் பிறப்பு ஏற்பெற்றவன், நித்யா எப்பவுமே இருந்திருக்கிற சைத்தன்யம் நான். அவ்யயாத்மா பிரகிருதிம் சுவாமதி, மொத்த சிருஷ்டிக்கு அதிஷ்டானமா நான் இருக்கேன், என்னுடைய மாயனால இது தோன்றி இருக்கிறது. சம்பவம் ஆத்ம மாயையா, தோன்றி இருக்கிறது, நான் என்னையே தோற்றி வைத்துக்கிறேன். அதுதான் அவதாரம் அர்த்தம். எது அவதாரம்? மாயா, தன்னுடைய மாயால ஒரு சரீரம், ஒரு இது. அதனால நரசிம்மனாவும் அவதாரம் எடுக்கலாம், வராகனாவும் அவதாரம் எடுக்கலாம், எப்படி வேணா அவதாரம் எடுக்கலாம். பரமேஷ சக்தி இந்த ஸ்லோகம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ. அப்போ அநாதிகி, அநாதிகினா பிகினிங்லெஸ், ஆரம்பம் மற்றது. சொல்லுங்க, சிருஷ்டி எப்ப ஆரம்பிச்சது? அதுதான் ஆரம்பம் இல்லைன்னு சொல்றோம். சரீரம், சூக்ஷ்ம சரீரம் ஆரம்பம் இருக்கா? இருக்கா? அட்லீஸ்ட் ஸ்தூல சரீரம்னா இந்த ஒரு நாளுக்கு வருது, இன்னொரு நாள் அதை போறது, அதை வேணா சொல்லலாம். சூக்ஷ்ம சரீரம் யோசிச்சு பாருங்கோ, புரியுறதா? அதுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மாயா பிகினிங்லெஸ், ஆரம்பமற்றது. ஏன்? ஏன்னா இது லீனியர் கிடையாது. பாயிண்ட் ஏ, 120 வருஷம், 100 வருஷம், 80 வருஷம், பாயிண்ட் பி, முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. நம்மளது சைக்கிளிக், மொத்த சிருஷ்டி எப்படி இருக்கு? சைக்கிளிக்கா இருக்கு. அதுக்கு தான் மேனிஃபெஸ்ட் வியக்தம், அதுலேருந்து அவ்வியக்தம், அவ்வியக்திலேருந்து வியக்தம், வியக்தத்துலேருந்து அவ்வியக்தம்னு சொல்றது என்ன என்ன குறிக்கிறது? கண்டினியூஸ் சைக்கிள்.
அந்த சர்க்கிள் போட்டேன்னா சும்மா கேட்டு பாருங்க, ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு நான் சர்க்கிள் மாதிரி போடணும். சில பேர் இங்க ஆரம்பிச்சு இங்க பங்கு வந்து முடிப்பான். கரெக்டா சர்க்கிள் போடணும், கரெக்டா போடணும் ரவுண்ட். எது பிகினிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எது சக்கரத்துக்கு சர்க்கிளுக்கு? சிம்பிள்ல அந்த அந்த சர்க்கிளுக்கு ஆரம்பம் எங்க முடிவு எங்க சொல்ல முடியுமா? இப்போ மொத்த சிருஷ்டி, இந்த சிருஷ்டி சக்கரத்துக்கு ஆரம்பம் கிடையாது. அப்போ சிருஷ்டி காரணமான மாயா எப்பவுமே ஆரம்பமற்றது. அப்போ இந்த 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 ஹால், இந்த கோவில் இருக்கு, கோவில் கட்டின நாள் இருந்தது கரெக்ட், கோவில் கட்டின நாள் இருக்கு, கும்பாபிஷேகம் பண்ணின நாள் இருக்கு கரெக்ட். அப்போ என்ன ஆயிருக்கு இந்த கோவில்? அந்த 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 செடி கூட, செடி இன்னைக்கு வந்தது, இன்னைக்கு பிறந்தது அப்படிலாம் கேட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு ஒரு இதுக்காக கன்வீனியன்ஸுக்காக சொல்றோமே தவிர, எப்படி விதையில ஆல்ரெடி அந்த செடி இருந்ததோ இந்த கோவில் ஆகாசத்தில் அவ்யக்தமா இருந்தது, உங்க வீடு அவ்யக்தமா இருந்தது. ஒரு கன்வீனியன்ஸுக்காக ஒரிஜினேஷன் கிரியேஷன் பிகினிங் அப்படின்னு சொல்றோம். என்ன புரிஞ்சுக்கணும், வியக்தம் அல்லது அவ்யக்தம், பிரசன்ஸ் கண்டினியூஸ், சரியா? ஓகே, அப்போ புதுசா எதையும் கிரியேட் பண்ணல, இருக்கிறத வந்து டிஸ்ட்ராயும் பண்ணல அப்படிங்கிறது வந்து அனாதி குழிக்கிறது, சரியா? அடுத்த சொல் என்னது? அவித்யா. அப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? காரண சரீரம், காரண பிரபஞ்சம், மாயா, அவ்யக்தம், பரமேஸ்வர சக்தி, அனாதி, இதெல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. அவித்யா, அவித்யானா என்ன அர்த்தம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். வித்யா அப்படின்னா படிப்புன்னு சொல்லுவோம், வித்யா அப்படின்னா நாலேஜ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அவித்யா அப்படின்னா இக்னரன்ஸ் இருக்கு. இந்த இக்னரன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மைண்டுடைய ஒரு நிலையை குறிக்கிறது. இங்க இங்க எதை பத்தி பேசுறோம்? சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேசல. ஃபாலோ பண்ண முடியறதா? சூக்ஷ்மத்துக்கும் காரணமா இருக்கிற விஷயத்த பேசுறோம். இன்னும் உங்களுடைய சென்சஸ் மைண்ட் எல்லாமே வெக்தத்துக்கு வரவே இல்லை. அப்ப எப்படி நாலேஜ் ஏற்படும்? அந்த கரணம் இருந்தாதான் நாலேஜ் இக்னரன்ஸ் சொல்ல முடியும். இப்ப அந்த கரணம் எப்படி இருக்கு? காரணத்துல ரிசால்வ் ஆயிருக்கு, அவ்யக்தமா இருக்கு கரெக்ட். அப்போ இங்க அவித்யா அப்படின்னா இது வந்து பரிபாஷ சப்தான்னு பேரு, இதுக்கு டெக்னிக்கலா அர்த்தம் இருக்கு, சரியா? இங்க வந்து இக்னரன்ஸ் கிடையாது. இங்க அவித்யாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதனால் ஸ்வயமாக இருக்க முடியாதோ, அல்லது ஒன் தட் டஸ் நாட் ஹாவ் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்ப குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் குறிக்கிறது. தானாக இருக்க முடியாது. நான் மட்டும் தனியா எப்படி இருக்கிறது? என்ன தனியா தனியா விட்டுட்டு போறேலே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டிபெண்டன்சி வேண்டி இருக்கு, புரியுதா? அப்போ நான் எப்படி தனியா இருக்கிறதுன்னு கேட்டா, எனக்கு இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தேவை அப்படின்னு அர்த்தம். எதை குறிக்கிறது? அது டிபெண்டன்சி குறிக்கிறது கரெக்ட். அதே மாதிரி மாயா எப்படிப்பட்டது? மாயா இருக்கு, மாயா அப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, மாயா அவித்யா, ஸ்வதஹ ந வித்யதே. அது பொட்டன்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்கு? சார்ந்து இருக்கு, டிபெண்டா இருக்கு. மொத்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே அவ்யக்தம் சொல்லிட்டே, அவ்யக்தம் எதை சார்ந்து இருக்கும், வேற என்ன பாக்கி இருக்கு? கேக்குற கேள்வி புரியறதா? அவித்யானா டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம் நம்பர் ஒன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? மாயாங்கிற விஷயம் மொத்த ரிசால்வ்டு ஸ்டேட்டு அவ்யக்தம்னு சொல்லிட்டோம். ஏழு பதினாலு லோகங்கள், மொத்த யூனிவர்ஸ் எல்லாமே எப்படி ஆகிறது? அவ்யக்தமா இருக்குன்னு சொல்லிட்டோம். எல்லாமே இல்லைன்னா என்ன இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அது?
எப்படி புரிஞ்சுக்கணும்? பரமேஷ சக்திஹி. எதை சார்ந்திருக்குன்னு சொன்னா பரமேஸ்வரனை சார்ந்திருக்கு. பரமேஸ்வரனை சார்ந்திருக்கு பரமேஸ்வரன். அதுக்குதான் ஆத்மா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு டைரக்ட் உதாரணம் உன்னோட மனசு இல்லை, இந்திரியம் இல்லை, உடம்பு இல்லாத மாதிரிதான். இந்த பிரபஞ்சம் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாது. யாரு உன்னை தூக்குறா, யாரு உன்னை திருப்பி படுக்க சொல்றா, ஒன்றும் தெரியாது. பெட்டிலேருந்து கீழே எடுத்து போடுறாளா இல்லை கீழேருந்து பெட் எடுத்து போடுறாளா, பக்கத்து ரூம்ல போடுறா, ஒன்றுமே தெரியாது. எப்படி நான் இங்கே வந்தேன், அங்கெல்லாம் படுத்துட்டேன், அண்ணா என்ன சொல்ற, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அண்ணா தூங்கினே டிக்ளேர் பண்றியா இல்லையா நீ இருந்தேங்கிறத? தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தூங்கினேன்னு சொன்னேன்னா நான் இருக்கிறத டிக்ளேர் பண்ணேனா இல்லையா? புரியுறது இல்லையா? இது இந்த உதாரணத்தை வச்சு நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, இந்த என்டையர் மேட்டர் வியக்தமா இருந்தாலும் சரி அவ்வக்தமா இருந்தாலும் சரி கான்சியஸ்னஸ் சார்ந்திருக்கு. புரியுறதா? டெஸ்க் ஈஸ் சொல்றமா, இந்த டெஸ்க் எப்படி இருக்கு? இந்த டெஸ்க் அவித்யா. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னா, மொத்த மேட்டர் என்ன அந்த மேட்டருடைய காரண ஃபார்ம் ஆயா எல்லாம் சார்ந்திருக்குன்னு சொன்னேன். சொத்தகா நான் வித்தியதே அப்படின்னு சொன்னேன், கரெக்ட். அப்போ சும்மா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த டெஸ்க் எடுத்துட்டோம்னா இந்த டெஸ்க் எப்படி இருக்கு? டெஸ்க் அவித்யா சொல்லலாம். எப்படி யோசிச்சு பாருங்கோ, டெஸ்க் எதை சார்ந்திருக்கு? கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா? டெஸ்க் எதை சார்ந்திருக்கு? மரம். மரத்தை தான் நீ டெஸ்க்னு சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கோ. டெஸ்க் ஈஸ் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஈஸ்னஸ் எதோடையது? உட்டுடுது. உட்டு இல்லைன்னா டெஸ்க் இருக்க முடியாது. டெஸ்க் ஈஸ் சொன்னேன்னா அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதை சார்ந்திருக்கு? வேர்ல்ட் ஈஸ், யூனிவர்ஸ் ஈஸ் அப்படி சொல்லும் போது அந்த ஈஸ்னஸ் எதை சார்ந்திருக்கு? ஆத்மா, பிரம்மன், கான்சியஸ்னஸ், சத், சித், ஆனந்தா. அந்த சத்துங்கிறது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ் குறிக்கிறது, ஈஸ்னஸ் குறிக்கிறது. மைக் ஈஸ் 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 சொல்லும் போது ஒரு விஷயத்துக்கு பேரு தெரியல வச்சுக்கோங்க. இது இது என்னது அப்படின்னு கேட்போம். நம்ம இதுன்னு குறிக்கிறத எதை குறிக்கிறேன்? சம்திங் ஈஸ், அந்த ஈஸ் வாட் ஈஸ் அப்படி கேட்கிறோம். அந்த ஈஸ் சத்து, அந்த ஈஸ் பிரம்மன். அப்போ என்டயர் பிரபஞ்சம், சிருஷ்டி, யூனிவர்ஸ் என்ன சார்ந்திருக்கு? கான்சியஸ்னஸ் சார்ந்திருக்கு, பிரம்மனை சார்ந்திருக்கு. அப்போ இந்த மொத்த சிருஷ்டி எப்படி இருக்கு? டிபெண்டா இருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? நான் இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயத்தில் நான் டிபெண்ட்டாக இருக்கேன். இதெல்லாம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியுமா? முடியாது. இதுதான் நம்மளுடைய சாதாரணமான அண்டர்ஸ்டாண்டிங். அதை எடுத்து உலுக்கி அப்படியே திருப்பி போட்டு ஒன்றை தான் எல்லாம் சார்ந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எங்கே மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, நான் யார் அங்கே சொல்லும்போது உடம்பு மனசை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த உடம்பு மனசு கரெக்ட், எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்கு. இந்த உடம்பு மனசும் பார்ட் ஆஃப் மேட்டர், ஒன்றுத்துக்கு ஒன்று சார்ந்திருக்கு. மதுன்னு சொல்றது உபனிஷத்து, ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்டா இருக்கு. ஆனால் நான் அதோடைய உண்மையான அர்த்தம் அகம் ஆத்மா கான்சியஸ்னஸ், என்னை சார்ந்த எல்லாமே இருக்கு. அந்த ஈஸ் அகம் அவித்யா அப்படின்னா ஸ்வதஹ ந வித்யதே. அப்ப எது டெஸ்க், எது வேர்ல்டு? டெஸ்க் எதை நீ டெஸ்க்னு சொல்ற? டெஸ்க் கூட ரொம்ப கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அப்பப்ப தடவி பாத்துக்கிறோமே. இந்த கோல்டு செயின்,
இது கோல்டு இல்ல, செயின். உன்னுடைய செயின் எதை செயின் சொல்ற நீ யோசிச்சு பார்த்திருக்கேலோ? செயின் ஈஸ் சொன்னா அந்த ஈஸ் எதை எதை சார்ந்திருக்கு? ஈஸ்னஸ் எதோடுது? கோல்டோடுது. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கணும், கோல்டோடுது. அப்ப நீ செயின் சொல்றது கோல்ட தான் சொல்ற, கரெக்ட். அப்ப செயின் என்னது? இந்த கையில செயின் கொடுங்க, இந்த செயினை கோல்டு கொடுங்க, முடியுமா? இல்ல நீங்க கிளாஸுக்கு வந்திருக்கேன், செயினை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, உங்களோட செயின். கோல்டு மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, இப்படி சொன்னா முடியுமா? அப்போ கோல்டனா செயின்னு சொல்ற, கான்சியஸ்னஸ் பிரம்மனை தான் வேர்ல்டுன்னு சொல்றேன், ஜீவான்னு சொல்றேன், ஈஸ்வரான்னு சொல்றேன். நாம ரூபம், கோல்டுக்கு ஒரு ஃபார்ம், அதுக்கு ஒரு பேர் செயின். உட்டுக்கு ஒரு ஃபார்ம், அதுக்கு ஒரு பேர் டெஸ்க். சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பிரம்மனுக்கு ஒரு நாம ரூபம், ஜீவா ஜகத். எவ்வளவு விஷயம் இருக்கு? செயின் இருக்கு, கோல்டு இருக்கு, ரெண்டு இருக்கா? எவ்வளவு இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஏ வஸ்து ஏகா ஈஸ், புரியுதா? அப்போ இந்த மொத்த பிரபஞ்சம் நான் சப்ஸ்டான்சியல், தட் இஸ் அவித்யா. சரியா? வெரி குட். அடுத்தது என்னது? காரியானுமேயாக. இப்ப என்ன பார்த்திருக்கோம்? காரண சரீரம், காரண பிரபஞ்சம், அவ்யக்தஹ பரமேசக்தி, மாயா, அநாதிஹி, அவித்யா. அடுத்தது என்ன பார்க்கிறோம்? திரிகுணாத்மிக கடைசியில பார்க்கலாம். இரண்டாவது வரியில வந்து காரிய அனுமேயஹ. இப்ப காரணம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, காரணத்திலேருந்து டெஸ்க் இருக்கு. டெஸ்க்கு எது காரணம்னா உட்டுன்னு சொன்னோம், கரெக்ட். இப்போ உட்டு காரணமா இருக்கவே டெஸ்க் என்னதான் இருக்கு? அதோடைய ப்ராடக்ட், காரியம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். காரணம், காரியம், சரியா? மாயா, காரணம். இந்த மொத்த தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு வந்து பிரபஞ்சம் வந்து காரியம், கரெக்ட். காரிய பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், காரண சரீரம், காரிய சரீரம். எது காரிய சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், கரெக்ட். புரியுது இல்லையா? இந்த வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இவ்வளவு சொல்றது, கிளியரா? அப்போ காரண சரீரம் சொன்னா காரிய சரீரம். இப்போ இன்னொன்னு என்ன சொன்னோம்? எல்லா விஷயமும் ஒடுங்கிய ரிசால்வ்டு ஸ்டேட்டு அவ்யக்தமா இருக்கிறது காரணம்னு சொல்லிட்டோம். ஆனா காரணத்தை பத்தி இவ்வளவு சொல்றேன், எப்படி சொல்றேன்? எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, எந்த விதமான டிவிஷன் உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இருந்து கூட இதுதான் காரண சரீரம், இதுதான் மாயா, இதுதான் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், நீ எப்படி சொல்றேன்? கேள்வி புரியறது இல்ல. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணலாம், சொல்லலாம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படாத ஒரு ஸ்டேட்டு காரணம் சொல்லும் போது எப்படி இவ்வளோ சொல்ல முடியறது அதை பத்தி? புரிஞ்சுதா? ஓகே, அது பிரத்யக்ஷமா இல்ல, கரெக்ட். அதுக்கு என்ன இன்னொரு ஒரு பிரமாணம் என்னன்னா, அனுமான பிரமாணம் அல்லது இன்ஃபரன்ஸ். உங்களுடைய எள்ளு தாத்தா இருந்தாரா? உங்களுடைய எள்ளு தாத்தா இருந்தாலா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? உங்களுடைய தாத்தா, அந்த தாத்தாவுடைய தாத்தா, இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போவோம், அந்த தாத்தாவுடைய தாத்தா அவர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஏன் எவ்வளவு இப்படி ஷூரா சொல்றேன்? உங்கள்ட்ட வந்து பேசிட்டு போனாரா பிறந்த உடனே? அவர் எப்படி உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணாரா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா அவரு கூட? நீங்க அவர் உங்களை தூக்கி இது பண்ணாரா? ஆனா எப்படி ஷூரா இருந்தாரு சொல்றேன்? புரியுறதா? அனுமானம் எங்க எங்க இன்ஃபிரர் தானே? அவர் இல்லைன்னா நான் இருக்க முடியாது, கரெக்ட். புரியுறது இல்லையா?
காத்தாலேருந்து வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக அப்படியே ரோடெல்லாம் ஈரமாக இருக்கு, எல்லாமே ஈரமாக இருக்குது, நீ உனத்தின துணியும் ஈரமாக இருக்கு, யாரோ தண்ணி கொட்டிட்டா, இவ்வளோ தண்ணி கொட்டிட்டு போயிருக்கா பாரு, அப்படியா நினைப்போம்? என்ன புரியறோம் நமக்கு? மழை பெஞ்சிருக்கு, நேற்றுக்கு மழை பெஞ்சிருக்கே, கரெக்ட், நேச்சுரலாக இருக்கு. அனுமானம், எதை வச்சு அனுமானம் பண்ணுறோம், புரியுறது இல்லையா? அப்போது இந்த காரணத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் செய்கிறோம். காரிய அனுமேயா, எது காரியம் என்ன, எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் காரியம், இந்த பிரபஞ்சத்துடைய காரணத்தை காரியத்தை வச்சு நான் இன்ஃபர் பண்றேன். கிளியர், புரியுது இல்லையா? அப்போ எது எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாததை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, எப்படி சொல்ல முடியறதுன்னா, அனுமானத்தை வச்சு சொல்றேன். இது வந்து கெஸ் கிடையாது, அஸ்யூம் கிடையாது, அனுமானம். அனுமானம்னா பிரமாணம், அறிவு. எக்ஸாம்பிள் எப்படி, எள்ளு தாத்தாவுடைய எள்ளு தாத்தா இருந்தார், தப்பாக முடியாது, பிரமாணம் இது. காரிய அனுமேயாக எப்படிப்பட்ட, எப்படி பண்றோம் இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னா, ரெண்டு விதமா பண்றோம். முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த டெஸ்க் எடுத்துப்போமே, இன்னைக்கு இந்த மாட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மகிட்ட இந்த டெஸ்கை எடுத்து உடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்றதுல வச்சுக்கோங்க, டெஸ்க் டெஸ்கா இருக்காது, துண்டு துண்டா ஆயிடும், அதை ஃபர்தரா எரிக்கிறேல வச்சுக்கோங்க, இதை அழிக்க ட்ரை பண்றேன், யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் த டெஸ்க் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், ஃபைனலா ஆஷ் ஆயிடும். அந்த சாம்பலத்தை அறிக்க என்ன பண்ணுவேன், கங்கையில கரைச்சுருவேன், என்ன ஆகிறது, அந்த டெஸ்க் அப்போ ஆஷா போய் ஜலமாயி பார்ட்டிகல்ஸ் ஆகி சப் பார்ட்டிகல் ஆகி அப்படியே போறது. சயின்ஸ்ல கூட சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், அப்புறம் வேப்பர் ஸ்டேட் சொல்றது இல்லை. அப்போ பேசிக்காவே எந்த விஷயத்தை நீங்க உலகத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்துட்டாலும், யூ கேனாட் டெஸ்ட்ராய் இட். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அது காரியமா இருக்கு, ஒரு ப்ராடக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நீ இது பண்ண 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 அதோடைய காரண ஸ்டேட்டுக்கு அவ்வியக்தம் ஆகிறது. அப்போ டெஸ்க் வந்து சாம்பல்ல அவ்வியக்தமா இருக்கு சொல்றோம், கரெக்டா? இப்போ ஃபண்டமெண்டலா ஒரு விஷயத்தை ஒன்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதோடைய மேனிஃபெஸ்ட் ஃபார்மை நீ மாற்றி 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 நீ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு நீ வேணால் கொண்டு போகலாம். ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எடுத்துட்டேன்னா, கரெக்ட்? இது ஃபஸ்ட்டு ரீசனிங், ஃபஸ்ட்டு அனுமானம். நம்பர் டூ என்னது அப்படின்னா, நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இல்லாத விஷயத்திலேருந்து எதுவும் வர முடியாது. நத்திங் கேன் கம் ஃப்ரம் நத்திங், நத்திங் கேன் கம் ஃப்ரம் நத்திங், கரெக்டா ஸ்டேட்மெண்ட் இல்ல? கன்ஃபியூஷனா இருக்கா? இது வந்திருக்கு, இந்த உலகம் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல இந்த உலகம் வந்திருக்காது, புரியுறது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்திலேருந்து இருந்த விஷயம்தான் வெளியில வந்திருக்கும், இருந்த விஷயம் எதுக்கு வரணும், அடுத்த கேள்வி. ஏ இருக்கு, உனக்கு பர்செப்டபிளா இல்ல, அது வெளி தோற்றத்துக்கு, அதான் அப்பியரன்ஸுக்கு வந்திருக்குன்னு சொல்றோம். இந்த லாஜிக் வச்சே பார்த்தேன்னா உனக்கு தெரியறது அவ்வியக்தம் வியக்தம்ங்கிற விஷயம். அதனால காரணம், இது காரணம், காரணத்தை வச்சு நம்ம காரியத்தை வச்சு காரணத்தை நம்ம அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். எப்படி எப்படி எவ்வளோ டீட்டெயிலாக எந்த அளவுக்கு வந்து ஆச்சாரியர்களோட கருணை பாருங்க அப்படி சொல்றது. சரி, காரிய அனுமேயாக இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்து அனுமானம் பண்ணி, காரியத்தை அனுமானம் பண்ணி, காரணம் காரணம் இருக்கு, காரணம் இப்படி இருக்குங்கிறத நம்ம அறிவுபூர்வகமாக தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். தியரி கிடையாது, இது நாலேஜ் பூர்வ நாலேஜ் இது, சரியா? அடுத்தது யார் இப்படி தெரிஞ்சுப்பாளாம், சுதியா.
சுதீயா அப்படின்னா இன்டெலிஜென்ட், ப்ராப்பரா யோசிக்கணும், ஷார்ப் இன்டெலெக்டா இருக்கணும் இல்ல. சுதீயா தீரா அப்படின்னு சொல்றது, யாரு விவேகியோ, யாரு புத்தியை ஒழுங்கா யூஸ் பண்றானோ அவனாலதான் இது பண்ண முடியும். கரெக்ட், அந்த சுதீயா. ஓகே, அதுக்கப்புறம் திரிகுணாத்மிகா. அப்போ காரண சரீரம், காரண பிரபஞ்சம், மாயா, பரமேஸ்வர சக்தி, அவ்யக்தா, வித்யா, அநாதி, காரியானுமேய, காரியானுமேய அது ரீசனிங். கரெக்ட், இது எல்லாமே எப்படி இருக்கு, திரிகுணாத்மிகா. உங்களுக்கு இந்த வேர்டு புரியும், எது திரிகுணாத்மிகா, மூணு குணம், சத்வ ரஜஸ் தமஸ். மாயா எப்படிப்பட்டதா இருக்கு, மூணு குணம் உடையதாக இருக்கு, சத்வ ரஜஸ் தமஸ். திரும்பி எப்படி சொல்றேன் மாயா பத்தி, திரும்பி அந்த கேள்வி வரும், மூணு குணம்னு வேற சொல்றேன், எது மூணு குணம்னு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சத்துவம்னா என்ன, அதாவது சத்துவம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணு குணம் எப்படி இருக்குன்னா சத்வ ரஜஸ் தமஸ். அப்போ எது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, இந்த சக்தி பரமேஸ்வர சக்தி சொன்னோம், திரிகுணம்னு சொல்றோம், அது எப்படி இருக்குன்னா கிரியாசக்தி. சம்சப்படுவோம், ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி சொல்லுவோம். இந்த இடத்துல இச்சாசக்தி மட்டும் இல்லாம இந்த கிரியாசக்தி எடுத்துக்கலாம். இந்த கிரியாசக்தி என்னது, ஏதாவது செய்யக்கூடிய சக்தி அல்லது ஃபங்க்ஷனிங். எல்லா விஷயத்துக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீ உட்கார்ந்துருக்கிய பூமி அது ஒரு விதமான ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிரியாசக்தி உனக்கு வெளிப்படுறது நம்பர் ஒன். ரெண்டாவது என்னது, ஞானசக்தி. ஞானசக்தின்னு என்ன, கெப்பாசிட்டி டு ரிசீவ் நாலேஜ், தெரிஞ்சுக்கிறதுக்கு. கரெக்டா, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அதனால எல்லா விதமான நமக்கு அறிவு அங்கே ஏற்படுறது. கரெக்ட், ஞானசக்தி வந்து சத்துவத்தை குறிக்கிறது, கிரியாசக்தி வந்து ரஜஸை குறிக்கிறது. ஓகே, அடுத்தது என்னது, இச்சாசக்தி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இது என்னதுன்னா திரவிய சக்தி. எது திரவிய சக்தி, எது திரவிய சக்தின்னா ஞானசக்தியும் கிரியாசக்தியும் இல்லாதது திரவிய சக்தி. திரும்பியும் கேட்கிறேன், திரவிய சக்தி. இப்ப இந்த இருக்குல்ல டெஸ்க் இருக்குல்ல, நீ ஃபுல்லா டெஸ்க் தான். இந்த டெஸ்க் இந்த பிரபஞ்சத்துல ஒரு விஷயம், மாயாவுடைய காரியம். சோ திரிகுணாத்மிகா, டெஸ்க் ஆல்சோ திரிகுணாத்மிகா. கரெக்ட், சத்வ ரஜஸ் தமஸ் இருந்தாகணும். டெஸ்கால ஏதாவது செய்ய முடியுமா, தைரியமா சொல்லுங்க. இந்த டெஸ்க் அதுவே எழுந்து ஓடி போச்சுன்னா போகாது. இந்த டெஸ்க் இவ்வளவு பேர் வந்திருக்கேள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குமா, தெரிஞ்சுக்காது. ஆனா டெஸ்க் இங்கேயே இருக்கும். கரெக்ட், அப்ப இந்த டெஸ்கை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஜீரோன்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான சத்துவ ரஜஸ் திரவியம் பிரதானம், திரவிய சக்தி பிரதானம். நான் கூட அப்படிதான் இருக்கேன், அப்படி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருக்கோம், நான் பேசுறது கேட்கறது புரியறது, புரியலன்னு புரியறது, புரியறதுன்னு புரியறது, புரியலன்னு புரியறது, ஏதோ ஒண்ணு நடக்கிறது. சோ ஞான சக்தி அப்படி இப்படி நகர்றோம், ஏறணும், அங்கே நடந்து வந்தோம், கிரியாசக்தி. கரெக்ட், அஞ்சு மணி நேரம் முன்னாடி இது ரெண்டுமே இல்லாம. சோ மூணு காம்பினேஷன் எல்லா விஷயத்திலும் இருக்கு. என்ன, ஜீவராசிகள்ல மூணுமே ஒரு மாதிரி ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, மூணுமே ஆக்டிவா இருக்கிற மாதிரி. அச்சேதன வஸ்துல திரவிய பிரதானமா இருக்கு. இதை வந்து இன்ஃபர் பண்ண முடியறதா இல்லையா, டெக்னிக்கலா சொல்றோம் அவ்வளவுதான். அததான் சத்வ ரஜஸ் தமஸ்னு சொல்றோம், அதுதான் கிரியாசக்தி, ஞானசக்தி, திரவிய சக்தி சொல்றோம். புரியறது இல்லையா, இது திரிகுணாத்மிகா. மாயா எப்படிப்பட்டது, மொத்த பிரபஞ்சமும் திரிகுணாத்மிகா இருக்கிறதுனால காரண மாயாவும் திரிகுணாத்மிகா. கரெக்டா, அப்போ இந்த பிரபஞ்சத்தை வச்சு நம்ம இந்த விஷயத்தை நம்ம இன்ஃபர் பண்றோம்,
பண்ண முடியறதா இல்லையா? அனுமானம் பண்ண முடியறதா இல்லையா? திரிகுணாத்மிகா. அடுத்தது என்னது? பரா பராத் பரா பரமேஸ்வரா. அங்க என்ன சொல்றோம்? பராத் பரா. இங்க என்னது? பரா. பரானா சுப்பீரியர் அர்த்தம். எதோடைய சுப்பீரியர்? மாயா காரணம் காரியத்தை விட இது சுப்பீரியர். ஏன்னா எல்லா காரியத்துக்கும் இது காரணமா இருக்கிறதுனால இது பரா. காரியன பரா. நான் எப்படிப்பட்டவன்? பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன்? பராத் பரா. ஏன்னா இது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி. இது விட்டுருவே கூடாது. நான் எங்கிறத கண்டினியூஸா நீங்க வந்து நான் என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டினியூஸா இதுல புடிச்சுட்டு வரணும். ஓகே, அப்போ திரிகுணாத்மிகா பரா. அடுத்தது என்னது? மாயா. மாயான்னு ஒரு சொல் இருக்கு. இந்த மாயாங்கிற சொல்லு வந்து 109 டீட்டெயிலா பார்க்கலாம். இத்தனை நேரம் மாயா பத்தி தான் சொல்றோம். அந்த மாயா எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, அந்த சொல்லுடைய எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு 109 பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்துல. அப்போ இந்த மாயாலேந்து யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. யயா அப்படின்னா மாயையா. மாயையின் இடத்திலேந்து இந்த மொத்த ஜகத்து பிரசூயதே. மொத்த ஜகத்து வந்தது பிறந்தது. இதெல்லாம் சொல்றது என்ன? அன்மானிஃபெஸ்ட்லேருந்து மேனிஃபெஸ்ட்ன்னு அர்த்தம். அவ்யக்தத்திலேருந்து வியக்தம். இந்த மொத்த ஜகத்து மாயா இடத்திலேருந்து வந்தது அப்படின்னு அழகா இங்க காரண அவஸ்தா ஜகத் காரணம். அப்ப மாயா இந்த உலகத்துக்கு எது காரணம்? மாயா. இந்த ஜெகம் எல்லாம் மாயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ கரெக்டா புரியுறது இல்லையா? அதனால எதுவும் மிஸ்டிக்கு கிடையாது. ஏதோ ஒரு அதுக்குதான் அடிக்கடி போய் மேஜிக் ஷோ எல்லாம் பார்க்கணும். மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களோ அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று வரும், ஒரு பூ வரும். எப்படி பூ வந்தது? புரியுதுல்ல? மொத்தம் ஒரு ஒரு மேஜிக் தான், கரெக்டா? அப்போ அதனால இந்த மாயா விஷயமானது இப்படி இருக்கு. அப்போ குணம், இந்த மூணு குணம் ஜெகத் காரணம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஜெகத் காரணம் அப்படின்னா மொத்த காஸ் ஃபார் தி என்டையர் சிருஷ்டி எது சொல்லணும்? மாயா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது எல்லாம் காரிய பிரபஞ்சம். காரணம் என்னது? இதோடைய காஸ் என்னது? மாயா. அப்போ அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்திஹி அநாதிஹி அவித்யா த்ரிகுணாத்மிகா பரா. எப்படி தெரியுது நமக்கு இதெல்லாம்? காரிய அனுமேய சுதிய இவ. அதனால எப்படி இருக்கணும் நமக்கு? எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறவன் யாரு? சுதிய இவ. சுதிஹி சுதிஹி ஏவ. ஒன்னு வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் விவேகினாலதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறவன் விவேகி, சுதிஹி புத்திசாலி. அதனால யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. நீ பார்த்துட்டு இருக்கிற தெரிஞ்சு அனுபவிக்கிற எல்லா விதமான இந்த மொத்த சிருஷ்டி பிரபஞ்சம் மாயாவின் இடத்திலேருந்து தான் வந்தது பிறந்தது. இதுக்கெல்லாம் திரும்பியும் பேசிக் வந்து அவ்யக்தம் டு வியக்தம், வியக்தம் டு அவ்யக்தம். அப்ப இந்த மாயா எப்படி இருக்கும், இது எப்படி பண்றது, டுண்டு டீட்டெயில் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து 109 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.